அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து வகுப்பு வாரியாக இலக்கண வகுப்பு நடத்தலாம் அப்படின்ற ஒரு சொல்லியிருந்தோம் அதில் நம்ம ஏற்கனவே ஆறாம் வகுப்பிற்கான இலக்கணம் முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் சிக்ஸ்த்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல இயல் ஒன்று அதுல இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகள் நம்ம முழுவதுமாகவே பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வகுப்புகள் எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பருவம் வாரிய ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முழுவதுமா ஒரு வகுப்புல பார்த்தோம் இரண்டாம் பருவத்துல இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகள் முழுவதுமா ஒரு பிரிவுல பார்த்தோம் மூன்றாம் பருவம் அப்படின்னு சொல்லி நம்ம பருவம் வயசா பார்த்தோம் இப்படி பாக்குறப்ப நமக்கு கிளாஸ் ரொம்ப லெந்தியா போகுது பெருசா போகுது நம்மளால முழுசான தகவல்களை சொல்ல முடியல அப்படின்றதுனால நம்ம இனிமேல் என்ன பண்ணிடுவோம் நம்ம டாபிக் வைஸ் இயல் ஒன்று இயல் இரண்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் இயல் வாரியாக நம்ம வகுப்புகள் கொண்டு போகலாம் ஓகேவா அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் ஒன்று அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க அப்ப இயல் ஒன்றில் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க குற்றியலுகரம் குற்றியலிகரம் கொடுத்துருக்காங்க அதற்கு பின்னாடி தொகை சொற்கள் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க அது இல்லாம திணை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குற்றியலிகரம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் குற்றியலுகரம் அப்படின்றத பாத்துட்டு போயிடும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பாத்துரும் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் நம்ம என்ன பார்த்தோம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத பார்த்தோம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்னென்ன வகை எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் அதுல எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நினைவு காய்யா சாய்ஞா ஆனா அவண்ணா ஈனா இயண்ணா இதெல்லாம் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்லும் இதுல எழுத்துக்களை நம்ம இரண்டு பிரிவா பிரிக்கலாம் முதல் எழுத்து அப்படின்ற ஒரு பிரிவு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தான் நம்ம முதலெழுத்து எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முதலெழுத்து முப்பது எழுத்துக்கள் இருக்கு அதே மாதிரி சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவா பிரிப்போம் எழுத்தை நம்ம இரண்டு பிரிவா பிரிக்கலாம் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவா பிரிக்கலாம் ஆறாம் வகுப்பு பார்த்தவங்களுக்கு அது நல்லாவே புரியும் அப்ப இதுல முதல் எழுத்து அப்படின்றது நமக்கு உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் வரும் சார்பெழுத்து அப்படின்றது இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்பெழுத்து பத்து வகைப்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அதனுடைய வகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி மொத்தம் பத்து வகை இருக்கு நமக்கு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் ஓப்பனா கொஸ்டின் கேட்பாங்க சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் இதுல நம்ம உயிர்மைனா என்ன அப்படின்றத ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து உருவா தான் உயிர்மை இப்ப எப்படி சொல்லலாம் நம்ம இக்கு கூட்டல் ஆ இக்கு கூட்டல் ஆ சேர்ந்து உருவாவது தான் நமக்கு என்னது கா அப்படின்ற எழுத்து அப்ப இது உயிர்மை இந்த ஏன் சார்பெழுத்துன்னு சொல்றோம் இந்த இக்கு அப்படின்ற ஒரு எழுத்தையும் ஆ அப்படின்ற ஒரு உயிர் சார்ந்து தான் இந்த எழுத்துக்கள் இருந்தாதான் இந்த எழுத்து உருவாகும் அதனால இதை சார்பெழுத்து சொல்றோம் அதே மாதிரி ஆயுதம் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆயுதம்னா என்ன நமக்கு இதுதான் நம்ம ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம தலையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு எழுத்து ஆயுத எழுத்து அப்போ இதை ஏன் நம்ம சார்பெழுத்துன்னு சொல்றோம் இது எதுல இருந்துமே உருவாகலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் பின்னாடி ஒரு உயிரெழுத்தையும் கொண்டு தான் வரும் அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம சார்பெழுத்து எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் எப்பயுமே இது என்ன வராது தனித்து வராது எப்பயுமே ஒரு முன்னாடி ஒரு எழுத்து பின்னாடி ஒரு எழுத்து இருக்கும் அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களையும் இருந்தால் நடுவில் தான் இந்த எழுத்து வரும் முன்னாடி ஒரு எழுத்தும் பின்னாடி ஒரு எழுத்தும் இல்லாமல் இக்கு அக்கு அப்படின்ற ஒரு எழுத்து தனியா எங்கேயுமே நமக்கு பொருள்படாது அப்போ முன்னாடி ஒரு எழுத்தும் பின்னாடி ஒரு எழுத்தும் சார்ந்து வருவதால் இதையும் நம்ம சார்பெழுத்துன்னு சொல்றோம் அப்போ இந்த இரண்டு வகையும் நம்ம ஏற்கனவே ஆறாம் வகுப்புலேயே பார்த்துட்டோம் அப்போ பேலன்ஸ் நம்ம இருக்கக்கூடிய உயிரிழப்படை ஒற்றளப்படையெல்லாம் நம்ம பின்னாடி வகுப்பில் பார்த்தோம் பார்ப்போம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நமக்கு இயல் இரண்டில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த வகுப்பில் நம்ம குற்றியல் உகரம்னா என்ன குற்றியல் ஈகரம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் அதை ஏன் சார்பு எழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்றத பத்தி போகிறோம் அப்போ குற்றிய லுகரம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துரும் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உ உகரம் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னது உகரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாங்க ஊ உகரம் அப்போ இந்த ஊ அப்படின்றதெல்லாம் முடியக்கூடிய ஒரு ஆறு வார்த்தை ஆறு எழுத்துக்கள் இருக்குது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்க்குற முன்னாடி நம்ம என்ன அப்படின்றத பார்த்துரும் இப்போ இந்த ஒரு மூன்று வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் குழந்தை வகுப்பு பாக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க குழந்தை வகுப்பு பாக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டோம் பாக்கு அப்படின்னு சொல்லி முடிப்போமா பாக்கு ஆனா இங்க சொல்றப்ப வகுப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்க சொல்றப்ப குழந்தை இங்க சொல்றப்ப இதுல உங்களுக்கு ஒரு வேறுபாடு தெரியும் நீங்க இந்த கூ அப்படின்ற வார்த்தையை ஸ்டார்டிங்ல பயன்படுத்துறீங்க இங்க நடுவுல பயன்படுத்துறீங்க இங்க முடிவுல பயன்படுத்துறீங்க இங்க ஸ்டார்டிங்ல பயன்படுத்துறீங்கப்பையும் நடுவுல பயன்படுத்துறப்பையும் நீங்க அதை அழுத்தி சொல்றீங்க அதனுடைய ஒரு மாத்திரை அளவு நமக்கு குரில் எழுத்துனா நமக்கு எவ்வளவு மாத்திரை ஒரு மாத்திரை அதனுடைய ஒரு மாத்திரை அளவுல அப்படியே ஒழிக்குது குழந்தை வகுப்பு ஒரு மாத்திரை அளவுல அப்படியே ஒழிக்குது இதே நீங்க கடைசியில போட்டு சொல்றப்ப காஸ் பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப பாக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறீங்க பாக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்லலாம் அப்ப பாக்கு அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இதை தான் சொல்லணும் பாக்கு அப்படின்னு சொல்லி வேணும்னே அழுத்தி சொன்னீங்க அப்படின்னா அது நம்மளுடைய தப்பு தான் அதை எப்படி சொல்லணும் அப்படின்றதான் இழக்கணும் இல்லையா அதை எப்படி சொல்லணும் பாக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் அப்ப நமக்கு கடைசியில ஒழிக்கும் போது இதனுடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் மாத்திரைன்னா நமக்கு தெரியும் அதுவும் நம்ம பார்க்கணுமா இன்னொரு தடவை குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரை மாத்திரை அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் நமக்கு அரை மாத்திரை இவ்வளவுதான் சிம்பிளா நம்ம பார்த்துருக்கோம் மாத்திரையில இதுல இந்த குற்றிய லுகரம் இந்த கூ என்ன பண்ணுது நமக்கு ஸ்டார்டிங்ல வரும்போது நடுல வரும்போது ஒரு மாத்திரை அளவுல முழுசா ஒழிக்குது ஆனா நமக்கு இதே கடைசியில வரும்போது அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குது இததான் நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் ஊ ஊல முடியக்கூடிய எழுத்துக்கள் இந்த மாதிரி நமக்கு கடைசியில வரும்போது என்ன பண்ணுவோம் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இப்ப இக்கு கூட்டல் ஊ என்னது கு அப்படின்னு சொல்லி முடியுது அப்ப இதே மாதிரி வேறு என்னென்ன வார்த்தைகள் வேறு என்னென்ன எழுத்துக்கள் அந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு வள்ளின உகரங்கள் ஆறு வல்லின உகரங்கள் வல்லின எழுத்துக்கள் என்ன நமக்கு கசட தபர அந்த கசட தபரன்னு இருக்கு இல்லையா கசட தபர இந்த ஆறு எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வள்ளினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கசட தபர வல்லினம் இறள வளல இடையினம் எங்கன்னா நம்மன மெல்லினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஆறு வள்ளின உகரங்கள் வள்ளின எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் வள்ளின உகரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கசட தபரை அப்படின்றத அப்படியே குசுடு துபுருன்னு மாத்திக்கங்க கா இக்கு கூட்டல் ஊ தான் நமக்கு கூ அதே மாதிரி இச்சு இச்சு கூட்டல் ஊ நமக்கு சு அப்படின்னு சொல்லி ஆயிரும் இட்டு இட்டு கூட்டல் ஊ நமக்கு டு அப்ப அந்த கசட தபரை கசட தபரன்னு சொல்றதோட நமக்கு அதை தான் சொல்லணும் நம்ம ஈஸியா சொல்லணும் அப்படின்றக்காக உயிர்மையா சொல்றோம் அந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு எழுத்துக்களும் ஊவோட சேரும்போது உகரமாக மாறும்போது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லி ஆகுது இந்த குசுடு துபுரு இவை எல்லாம் நமக்கு அந்த எழுத்தினுடைய கடைசி எழுத்தாக வரும்போது ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்தாக வரும்போது நமக்கு அதனுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதைத்தான் நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினோம் ஓகேவா இப்படி குசுடு துபுரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லின உயிர்மை வல்லின உகரங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லினம்னா நமக்கு தெரியும் கசட தபரை அதனுடைய உகரங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான் ஊத்துக்க வேண்டியதான் சுடுதுபுரு இந்த ஆறு எழுத்துக்களும் இந்த ஆறு எழுத்துக்களும் ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும்போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதைத்தான் நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால தான் லுகரம் உ உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் புதுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி இங்கேயே பிரித்து கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு கூக்கு இங்கே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் பாக்கு அப்படின்னு சொல்லும்போது அரை மாத்திரை அளவாக ஒழிக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா காசு வேற என்ன இருக்கு எஃகு கீழே வந்துடுது அடுத்து பயரு ரூக்கு வந்துடுது பாட்டு டூக்கு வந்துடுது பந்து தூக்கு வந்துடுது சால்பு போக்கும் வந்துடுது அப்போ இந்த மாதிரி ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும்போது இந்த குசுடு துபுரு என்ற ஆறு எழுத்துக்களும் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதுதான் குற்றியலுகரம் சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோன்னா புரியலைன்னா இன்னொருத்தரவை புரியும் திரும்ப திரும்ப கேட்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் அதுக்காக தான் அப்ப இதுதான் நம்ம குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் குற்றியலுகரம்னு ஒன்னு இருக்க மாதிரி முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி இருக்கு குற்றியலுகரம் மாதிரி முற்றியலுகரம் அப்படின்ற இருக்கு இது உங்களுக்கு சிம்பிளா அதையோட மாதிரிதான் சேர்த்து வரும் எப்படின்னா தனிக்குறில் எழுத்தை எடுத்து வரும் வள்ளின உகரங்கள் தனிக்குறில் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப தனியா ஒரே ஒரு குரில் தனியா தனியா ஒரே ஒரு எழுத்தை அடுத்து இரண்டு எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்ப தனி குரிலையை அடுத்து இந்த குசுடுதுபுர் வரும்போது அது என்ன பண்ணாது நமக்கு அந்த ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்காது அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பொகு அழுத்தி தான் சொல்லணும் பசு அழுத்தி தான் சொல்லணும் பசு அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது பசு அப்படின்னு சொல்லி அழுத்தி தான் சொல்லணும் விடு அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இந்த மாதிரி தனி குறில் தனியான ஒரு குரில் குரிலோட நமக்கு மூன்று எழுத்துக்கள் வரலாம் இப்படி வருது இப்ப பந்து அப்படின்றது நமக்கு குரில தான் வருது ஆனா இது மூன்று எழுத்துக்களா வருது அதனால இது குச்சியழு உரம் ஆனா இங்க என்னதான் வருது நமக்கு புகு பசு விடு அது வரு இது எல்லாமே நமக்கு என்னதான் வருது ஒரே ஒரு குரிலுக்கு அடுத்து தனி குறிலை எடுத்து இந்த குசுடுதுபுரு அப்படின்ற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அழுத்தி தான் ஒழிக்கணும் அது ஒரு மாத்திரை அளவுல முழுமையாக தான் ஒழிக்கும் அதே மாதிரி நமக்கு வேற என்ன இருக்கு வள்ளின உகரங்கள் வள்ளின உகரம் அல்லாத எழுத்துக்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உ அப்படின்றது நமக்கு உகரம் கிடையாது ஊ அப்படின்றது உகரம் தான் வள்ளின உகரம் கிடையாது உசுடுதுபர் மட்டும்தான் நமக்கு வள்ளின உகரம் இப்போ உங்களுக்கு இடையினத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் மெல்லினத்துல வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு வள்ளின உகரங்கள் கிடையாது அப்ப இதுவும் நமக்கு முற்றியல் உகரம் தான் இப்போ லு அப்படின்றது நமக்கு என்னதான் தான் ஆனா இது ஒரு வல்லின உகரம் கிடையாது வள்ளின உகரம்னா என்னது இந்த குசுடு துபுறு தான் நமக்கு வல்லின உரங்கள் அப்ப இந்த இதையும் எடுத்துக்கலாம் அப்ப முற்றியல் உகரத்துக்கு ரெண்டு கண்டிஷன் குற்றியல் உகரத்துக்கு எப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தோம் குற்றியல் உகரத்துக்கு குசுடு துபுரு வல்லின உகரங்கள் சொல்லினுடைய இறுதியில் வந்தா அது என்னது நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அது குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எக்செப்ட் இங்க எக்ஸெப்ட் தான் இங்க வச்சாங்க என்னன்னு சொல்லி வச்சுறாங்க தனிக்குறிலை எடு தனி எடுத்து வரும்போது அது கண்டிஷன் வராது அப்படின்றாங்க தனியா ஒரே ஒரு குறிலை எடுத்து அந்த குசுடுதுபுரு அப்படின்ற எழுத்து வரும்போது தனியாக ஒரே ஒரு குறில் எழுத்து இருக்கு நெடில் எழுத்து வரலாம் ஆனா குரல் எழுத்து வரக்கூடாது இங்க இப்போ உங்களுக்கு நெடில் எழுத்து இங்க இருக்கு பாருங்க காசு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு அது குற்றியலுகரம் தான் இதே குறியில் எழுத்து வருது புகு பசு விடு அப்படின்னு சொல்லி குரில் எழுத்து வரும்போது அது குற்றியலுகரம் கிடையாது முற்றியல் உகரம் முற்றியலுகரம்னா என்னது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒழிப்பது தான் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று தனிக்குறளை அடுத்து வருது தனிக்குறளை அடுத்து வந்தால் தனிக்குறளை அடுத்து வள்ளின உரங்கள் வந்தால் அது முற்றியலுகரம் அது இல்லாமல் வள்ளின உரங்கள் இல்லாமல் வேறு ஒரு சில எழுத்துக்கள் நமக்கு இடையின உகரமோ நமக்கு மெல்லின உரமோ வந்தால் அது நமக்கு முற்றியலுகரம் ஓகேவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் குற்றியலுகரம் முற்றியலுகரம் அப்படின்னா என்னன்றத நல்லா இன்னொரு தடவை கூட நம்ம வீடியோவாக இன்னொரு தடவை ரிவர்ஸ் போயிட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க அப்போ இங்கே தெரிந்து கொள்வோம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கடைசியாக கூட பார்த்துருவோம் நம்ம கான்செப்டாக ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கோம் அதை பார்த்துட்டு வந்து நம்ம தெரிந்து கொள்வோம் கடைசியாக பார்த்துவோம் அப்போ குற்றியல் உகரம் ஆனால் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்போ குற்றியலுகரத்தில் ஒரு ஆறு வகை இருக்குது குற்றியலுகரத்தில் ஒரு ஆறு வகை இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் என்னப்பா ஆறு வகையா ஏழாம் வகுப்புலே அப்படின்னு கேட்டால் ரொம்ப குழப்பிக்க வேணாம் அது பார்த்தாலே அதனுடைய பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும் குற்றிய லுகரத்துக்கு ஒரு ஆறு எழுத்து ஆறு வகை இருக்கு அப்ப குற்றிய லுகரம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு இப்ப ஒரு ரெண்டு எழுத்தோ மூன்று எழுத்தோ வந்து கடைசியில குசுடு துபுரு அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப இந்த குற்றியலுபுரத்தினுடைய கடைசி எழுத்து இங்க வருது இல்லையா இதனுடைய இதற்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து இதற்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தை வைத்து அது வகையாக பிரிக்கலாம் அத ஆறு வகையாக பிரிக்கலாம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சிரும் என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க நெடில் தொடர் குற்றியலுவரம் ஆயுதத்தொடர் குற்றியலுரம் உயிர்தொடர் குற்றியலுபுரம் வன்தொடர் குற்றியலுபுரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுபுரம் அப்படின்னு சொல்லி ஆறு வகை இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு சொல்லி பாத்துறோம் இப்ப நெடில் தொடர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆயுத தொடர் பாத்திரம் ஆயுத தொடர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இப்ப குற்றியலுகரம்னா என்ன குசுடு துபுரு அப்படின்றது நமக்கு கடைசி எழுத்தா வந்தா அதுதான் நம்ம குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் குசுடு துபுரு என்ற எழுத்துக்கள் ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்தாக வந்தா அதுதான் நமக்கு என்னது குற்றியலுகரம் அப்ப அந்த கடைசி எழுத்தினுடைய முதல் எழுத்து ஆயுத எழுத்தாக வருமானால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அவ்வளவுதான் சிம்பிள் இதுல ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா கிடையாது குற்றியலுகுரத்தினுடைய முதல் எழுத்து ஆயுத எழுத்தாக வந்தா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்ப அது மாதிரி இது ரெண்டு ஒரு நம்ம பேலன்ஸ் பார்த்துட்டு வந்துடும் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இப்போ கு சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு வள்ளின எழுத்துக்கு பிறகு இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே நமக்கு வல்லின மெய் கசட தபர இது எல்லாமே நமக்கு என்னது வல்லின மெய் அப்போ ஒரு இந்த குற்றியலுகுர எழுத்துக்கள் குற்றியலுகர எழுத்துக்கள்னா இந்த குசுடுதுபுர் தான் கடைசி எழுத்தாக வரும்போது குற்றியலுகர எழுத்தா இருக்கும் அப்ப இந்த குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து ஒரு வல்லின மெய்யாக இருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம் அவ்வளவுதான் வல்லினம்னா வன்மையாக ஒழிப்பதனால் அது வண் வல்லினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுறோம் அதாவது நமக்கு எப்படி ஆயுத எழுத்துக்கு அடுத்து குற்றியலுகரம் வந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரமோ அதே மாதிரி வல்லின எழுத்துக்களுக்கு அடுத்து குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா அது வன்தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி தான் அடுத்ததும் எப்படி மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு அடுத்து எப்படி மெல்லின மெய் எழுத்துக்கு அடுத்து இப்போ இங்கெல்லாம் மெல்லினம் நமக்கு மெல்லினம்னா என்னது எங்கன்னா நம்மனை அப்படின்றதான் மெல்லினம் அந்த மெல்லின எழுத்துக்களுக்கு அடுத்து குற்றியலுகுர சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம மென் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்றோம் ஈஸி தான் அடுத்து இடைத்தொடர் குற்றியலகரமும் உங்களுக்கு அதேதான் இடைத்தொடர் என்னது அது இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து இடையின மெய் எழுத்துனா என்ன நமக்கு எரள வளல அப்படின்றதுதான் அப்ப எரள வளல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இதுதான் ஈ இரு இல்லு பு இல்லை இது இல் இதெல்லாம் தொடர்ந்து நமக்கு குற்றியழுகர எழுத்து கடைசியா வரும்போது அதை நம்ம என்ன சொல்லலாம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன் பள்ளின மெய் எழுத்தை அடுத்து குற்றியலுகரம் வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம் அதே போல ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்ப இந்த நாலு பாத்துடும் பேலன்ஸ் ரெண்டு இருக்கா அந்த ரெண்டையும் பார்த்துடும் அப்போ ரெண்டில் ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம் இதை ஏன் கடைசியாக பார்க்குறோன்னா லைட்டாக குழப்பம் சின்ன ஒரு குழப்பம் இருக்கும் அதனால் நம்ம அதை கடைசியாக பார்க்குறோம் அப்போ இத்தனை தடவை பார்த்தப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு பேரிலே தெரிஞ்சிடும் நெடில் எழுத்து நெடில் எழுத்தை அடுத்து உங்களுக்கு குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் அவ்வளோதான் நெடில் எழுத்தை தொடர்ந்து உங்களுக்கு குற்றியலுகிறம் வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர குற்றி எழுப்புறோம் ஆனால் அது ஒரே ஒரு கண்டிஷன் அது ஈரெழுத்து சொல்லா மட்டும்தான் இருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு நெடில் தொடர் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொல்கள் வந்துச்சு குசுரதுபுரம் வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றி எழுப்புகிறோம் ஆனால் அது ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் அது என்ன கண்டிஷன் அது ஈரெழுத்து சொல்லாதான் இருக்கணும் ஈரெழுத்து சொல்லால் இரண்டு எழுத்து சொற்களாக தான் இருக்கணும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் பாடு காது ஆறு இதெல்லாம் வருது இல்லையா குசுடு புரு முடியுது அதே மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுது இரண்டு எழுத்து தான் இருக்குது எல்லாமே எல்லாமே இரண்டு எழுத்து தான் இருக்கணும் அதே மாதிரி நெடில் எழுத்து அதாவது குசுடு புரு குற்றியலுகர எழுத்துக்கள் நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் அவ்வளோதான் சிம்பிள் இதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் ஈரெழுத்து தான் இருக்கணும் நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும் ஈரெழுத்து சொல்லாதான் இருக்கணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம குரில் எழுத்தையடுத்து குற்றியலுகுரம் வந்துச்சு அப்படின்னா அது குற்றியலுகுரம் கிடையாது முற்றியலுகுரம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்தாதான் அது குற்றியலுகரம் ஈரெழுத்து சொற்களாக அது வரும்போது அது நெடில் எழுத்து அதாவது நெடிலுக்கு அடுத்து தனி நெடிலை அடுத்து நெடிலுக்கு அடுத்து குற்றியலுகர சொற்கள் வரும்போது அது நெடில் தொடர் குற்றியலுகுரம் ஒரே ஒரு கண்டிஷன் அது ஈரெழுத்து சொற்களாக தான் இருக்கணும் புரிஞ்சிருக்கும் அடுத்து உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனி நெடில் அல்லாத மற்ற எல்லாமே தனி நெடில் கிடையாது இப்போ இந்த இரண்டு எழுத்து வந்தால் இரண்டு எழுத்து வந்து நெடில் எழுத்தா இருந்துச்சு அதனுடைய முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் நம்ம நெடில் தொடர் குற்றியழுகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் தனி நெடில் அல்லாத அதாவது இரண்டு இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்கக்கூடாது இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்கணும் ஆனால் இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்கணும் அதனுடைய முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும் அப்படின்றது இதனுடைய கண்டிஷன் அப்போ இதனுடைய கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகுரம் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன உங்களுக்கு இதுதான் ரா இங்க என்ன வருது ராவை தொடர்ந்து சூ இங்க பாவை தொடர்ந்து வருது இங்கே ஈ அப்படின்றதை தொடர்ந்து ரூ வருது அதே மாதிரி இங்கே லா அப்படின்றதை தொடர்ந்து ரூ வருது அப்ப நீங்க இங்க கேட்கலாம் இங்கே லாவை தொடர்ந்து தானே உங்களுக்கு ரூ வருது அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகுரம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனா நமக்கு நெடில் தொடர் குற்றியழுத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அது அது ஈரெழுத்து சொல்லாதான் இருக்கணும் நெடில்தொடர் குற்றியலுகரம்னா நமக்கு ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு ஆனா உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு உயிர்மை எழுத்துக்கு அடுத்து உயிர்மை எழுத்துக்கு அடுத்து குற்றியலுகரம் வந்தா அது நமக்கு உயிர்தொடர் குற்றியழுபுரம் அப்போ நம்ம ஆறு வகையான குற்றியலுரமும் பார்த்துட்டோம் நம்ம தடவை பாத்துருவோமா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெடிலெழுத்துக்கு அடுத்து குற்றியலுகுரம் வரணும் குசுடு துபுறு வரணும் அதனுடைய ஒரே ஒரு கண்டிஷன் ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் ஆயுத தொடர் குற்றியலுகுரம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஆயுத எழுத்தை அடுத்து நமக்கு குற்றியலுகரம் வரணும் குற்றியலுகரம் வரணும் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உயிர்மை எழுத்தை அடுத்து குற்றியலுகுரம் வரணும் எக்ஸப்ட் இந்த நெடிலா மட்டும் இருக்கக்கூடாது தனி நெடிலா மட்டும் இருக்கக்கூடாது ஓகேவா அதே மாதிரி தனிக்குறாவும் இருக்கக்கூடாது குறிலா இருந்தா முற்றியல் உகரமா போயிடும் இதை ஸ்டார்டிங்ல இருந்து பாத்து அப்படின்னா நல்லா புரியும் முற்றியல் உரம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வன்தொடர் குற்றியல் உரம்னா நமக்கு வள்ளின எழுத்துக்களை தொடர்ந்து வள்ளின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வள்ளின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வருமானால் அது வன்தொடர் குச்சியல் உகரம் கசட தவற அதே மாதிரி மென்தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு யெய்யன நம்மன யய்யன நமன இதைத் தொடர்ந்து இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து மென்தொடர் அதாவது மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வருமானால் அது மென்தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி இடைத்தொடர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு எறல வல்லல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த இடைத்தொடர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இடையின மெய் எழுத்துக்களை அடுத்து உகரம் வருமானால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்ப குற்றியல் உகரம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப நேரம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் குற்றியல் உகரம் அப்படின்றது நல்லா போயிட்டோம் ரொம்ப நேரம் போயிட்டோம் குற்றியல் உகரம் அப்படின்றது என்ன அதனுடைய வகைகள் என்ன முற்றியல் உகரம்னா என்ன அதனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பத்திலாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்போ குற்றியல் உகரம் முடிச்சிட்டோம் அதில் இரண்டு சொற்கள் தெரி தெரிந்து செல்வோம் தெரிந்து கொள்வோம் மட்டும் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க முற்றியலுகர சொற்கள் கிடையாது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வராது நம்ம பார்த்தோம் இவ் அப்படின்றது நமக்கு எதில் வரும் இடையின எழுத்துல வரும் இறல வளல அப்படின்ற இடையில எழுத்துல வரும் அப்போ இந்த இவ் அப்படின்றதை தொடர்ந்து நமக்கு குசுடு துபுரம் எப்பயுமே வராது அடுத்து உங்களுக்கு கூ வருமா வராது சூ வருமா வராது டூ வருமா வராது டூ வருமா ஐவு வராது அதே மாதிரி பூ வருமா வராது அதே மாதிரி ரூ வருமா வராது அவ்வளவுதான் சிம்பிள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இவ் அப்படின்ற ஒரு எழுத்தை தொடர்ந்து இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து எப்போதுமே நமக்கு என்ன வராது நமக்கு இந்த குற்றியலுகரம் வராது அதே போல இடைத்தொடர் குற்றியெழுகிற சொற்கள் இடைத்தொடர்னா நமக்கு என்னது எறள வளல எறள வளல நமக்கு இவ் அப்படின்றதுல நமக்கு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இந்த இரள வளலல நமக்கு இந்த சூடு ரு அப்படின்ற எழுத்துக்கள் முடியாது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குசுடு துபுருல நமக்கு சூவும் டூவும் ரூவும் நமக்கு இடைத்தொடர் குற்றி எழுகுறதுல வராது எறள வளல அப்படின்றதுல எரள வளல ஈ இரு எள்ளு இந்த மாதிரி இவ்வு வேற என்ன இருக்கு இல்லு இல்லு இதெல்லாம் நமக்கு என்ன வராது இந்த குசுடு துபுருல சு டு ரூ இது மூணும் வராது கூ தூ பூ இது மூணும் வரும் அதே மாதிரி இவ்வை தொடர்ந்து எதுவுமே வராது இது அப்படியே ஒமிங்க இது வரவே வராது இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்கெல்லாம் நமக்கு என்னதான் வரும் கூ வரும் கூ வரும் தூ வரும் பூ வரும் புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்போ குற்றியலுகரம் ஃபுல்லா பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குற்றிய லிகரம் அப்படின்றதான் அப்போ குற்றிய லிகரம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவுதான் குற்றிய லிகரம் லீ அப்படின்னா நமக்கு ஈ அங்கே எப்படி ஊவை குறிக்குமோ அதே போல் இங்கே ஈயை குறிக்குது இந்த குற்றிய குற்றிய லிகரம் நமக்கு ஒரே நடையில இப்போ பயன்படுத்துறதில் பேச்சு வழக்குகளும் இல்லை செய்யுள்ள மட்டும்தான் நமக்கு பயன்படுத்துகிறாங்க இலக்கியத்துல செய்யுள் மட்டும் மட்டும்தான் நமக்கு இந்த குற்றிய லிகரத்தை பயன்படுத்துகிறாங்க பேச்சு வழக்கிலையும் இல்லை ஓகேவா அப்போ குற்றிய லிகரம்னா என்ன அப்போ உங்களுக்கு உகரத்தினுடைய அதே கான்செப்ட் தான் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் ஈ அப்படின்ற எழுத்து ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் எப்பெல்லாம் அது ஒழிக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம் அப்ப வரகு கூட்டல் யாது இதை படிக்கிறீங்க வரகு யாது அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுவீங்களா வரகு யாது இதை சேர்த்து வேகமா சொல்லும் போது விரைவாக சொல்லும் போது நமக்கு எப்படி வருது வரகியாது 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 அப்படின்னு சொல்லி அது கீயா மாறிடுது கு அப்படின்ற வார்த்தை கு அப்படின்ற உகரம் கு அப்படின்ற உகரம் நமக்கு கி அப்படின்ற இகரமாக மாறிடுது கரெக்டா கூ அப்படின்ற உகரம் ஈ அப்படின்ற இகரமாக மாறிடுது அப்ப முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ நமக்கு கி அப்படின்னு சொல்லி ஒழித்துருது அதுவும் நமக்கு முழுவாக ஒரு மாத்திரை அளவாக இல்லாமல் ஈ அப்படின்றது குரில் இதுக்கு ஒரு மாத்திரை அளவு ஆனா ஒரு மாத்திரை அளவா இல்லாம நமக்கு அரை மாத்திரை அளவுல ஒழிக்குது வரைக்காது கி அப்படின்னு சொல்லி வரகி அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறோம் வரகி அது அப்படின்னு சொல்லி நமக்கு அரை மாத்திரை அளவுல ஒலிக்குது இப்படி குறைவாக ஒழிக்கிறது தான் நம்ம குற்றிய அப்படின்னு சொல்றோம் குறுமை அப்படின்னு சொல்றோம் அப்போ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் லிகரம் ஈ அப்படின்ற எழுத்து நமக்கு என்ன பண்ணுது குறைந்து ஒழிக்குது அப்ப இதைதான் நம்ம என்ன சொல்றோம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்குது எப்படி குற்றிய லுகரத்துல கடைசி வார்த்தை குசுடு துபுறு முடியுதோ அதே மாதிரி இங்க ஈ அப்படின்றது கி அப்படின்றது மாதிரி முடியுது அங்கேயும் நமக்கு கடைசியா முடியும் போது நமக்கு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா முடியும் ஒரு சொல்லினுடைய கடைசியில் முடியும் போது ஆனா நமக்கு இங்கே நடுவுல வரும்போது என்ன அது அரை மாத்திரையாக குறையுது குற்றிய லுகரம் அப்படின்னா சொல்லினுடைய இறுதியில் வரும் குற்றிய லிகரம் அப்படின்னா சொல்லினுடைய இடையிலேயே வந்துருது குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம குற்றியலுகரம் பார்த்தோம் நிறைய இடத்துல வரும் ஆனா குற்றிய லிகரம் நமக்கு வெறும் இரண்டு இடங்கள்ல மட்டும் தான் வரும் இரண்டே இடங்கள்ல தான் வரும் அதுவும் நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்லை செய்யல மட்டும் தான் பயன்படுத்துறோம் வா பெருசா பயன்படுத்துறது இல்ல அப்ப இரண்டு இடம் முதல் இடம் எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயன்படுத்துறீங்களா சொற்களை தொடர்ந்து அப்படின்றது லுகரம் கு அப்படின்றது குற்றிய லுகரம் டு அப்படின்றது குற்றிய லுகரம் அப்ப இந்த குற்றிய லுகர சொற்களை அடுத்து குற்றிய லுகர சொற்கள் எத்தனை இருக்கு குசுடு துபுரு அப்படின்னு சொல்லி ஆறு எழுத்துக்கள் இருக்கு இந்த குற்றிய லுகர சொற்களுக்கு அடுத்து யா அப்படின்ற ஒரு செல் எழுத்து யா அப்படின்ற சொல் சேரும்போது யா அப்படின்ற சொல் சேரும்போது நமக்கு இந்த பூ ஈயாக மாறிடுது உகரம் இகரமாக மாறிடுது இதைத்தான் நம்ம இடம் ஒன்றாக சொல்றோம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குற்றிய லிகரம் அப்படின்றது உகரம் இகரமாக மாறுவது உகரம் கரமாக மாறும் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவில் குறைந்து மாறும் அதை தான் நம்ம குற்றிய லு லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கரெக்டா அப்ப இதுதான் நமக்கு கான்செப்ட் இடம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப குற்றிய லுகரத்தை அடுத்து யா என்ற எழுத்து சேரும்போது குற்றிய லுகரத்தை அடுத்து யா என்ற எழுத்து சேரும்போது அது ஈயாக மாறுகிறது கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது நாடு குட்டல் யாது நாடு யாது ஈயா மாறுகிறது தோப்பு குட்டல் யாது தோப்பு யாது எனப்படுவது குட்டல் யாது எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு வேகமாக சொல்லும் போது என்னவாயிருது இகரமாக மாறிவிடுகிறது இத்து குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க உகரம் நமக்கு என்னவா மாறுது உகரம் நமக்கு இகரமாக மாறிவிடுகிறது இதைத்தான் நம்ம குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இடம் ஒன்று இதுதான் அடுத்து இடம் இரண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இடம் இரண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தான் இங்கே குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டும்தான் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இலக்கியங்களில் மட்டும்தான் உள்ளது அப்ப இடம் இரண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மியா அப்படின்ற ஒரு அசைச்சொல் இப்ப பெரும் பொதுவா நீங்க மியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க மீ அப்படின்றது தொடங்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை மீ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை மீ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு ஈ அப்படின்றதான் முடியுது இல்லையா அப்ப மீ அப்படின்ற வார்த்தை மியா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க இந்த எள்ளு கமா இந்த இல்லு இந்த இரண்டு எல் இந்த எல்லு இந்த இல் இந்த இரண்டு இல்லோட நமக்கு இகரம் சேரும்போது மியா அப்படின்றது இகரம் தான் இந்த இகரம் சேரும்போது இந்த இரண்டு எழுத்துக்களோடு நமக்கு இகரம் சேரும்போது அது கேன்மியா அப்படின்னு சொல்லி மாறிடுது கேள் மியா கேள் மியா அப்படின்ட்டு நமக்கு இங்கே ஒரு மாத்திரை கொடுக்குது ஆனால் கேன்மியா அப்படின்னு போது நமக்கு இங்கே அரை மாத்திரை தான் கொடுக்குது இது குற்றியல் இகரத்தினுடைய இடம் இரண்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மியா அப்படின்ற ஒரு சொல்லை இந்த இல் இந்த இல் இந்த இரண்டு இல்ல எந்த இல் வேணா வச்சுக்கலாம் இந்த இரண்டு இல்லுக்கு அடுத்து நமக்கு இகரம் சேரும்போது இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இட இகரம் சேரும்போது கேல்தியா அப்படின்னு கூட வச்சுக்காங்க கேல்தியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோன்னா உங்களுக்கு என்னவா மாறும் கேந்தியா அப்படின்னு சொல்லி மாறிடும் கரெக்டா கேந்தியா அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்ப இந்த இகரம் சேரும்போது உங்களுக்கு என்னவா மாறிடுது உங்களுக்கு இது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக வந்துகிறது பொதுவா நீங்க மியாவே வச்சுக்கோங்க நம்ம பெருசா இதெல்லாம் பயன்படுத்துறது இல்ல மியாவே வச்சுக்கோங்க அப்ப இந்த இல்லு இல்லு இந்த எழுத்துக்களுக்கு அடுத்து இகரம் வரும்போது நமக்கு என்ன வயிறுது அரை மாத்திரையா மாறிடுது அதே மாதிரி குசுடு துபுரு இந்த வள்ளின குற்றிய லுகரத்திற்கு அடுத்து குற்றிய லுகரத்திற்கு அடுத்து யா அப்படின்றது வரும்போது அப்ப கான்செப்ட் இதுதான் குற்றியல் அடுத்து யா வரும்போது உகரத்திற்கு அடுத்து யா வரும்போது உங்களுக்கு மாறும் அதே மாதிரி இல்லு இல்லுக்கு அடுத்து உங்களுக்கு இகரம் வரும்போதும் அரை மாத்திரை அளவாக மாறும் இதுதான் உங்களுக்கு குற்றியலிகரம் குற்றியலிகரம் தற்போது பயன்பாட்டில் இல்லை இதுதான் உங்களுக்கு குற்றியலிகரம் குற்றியலுகரம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப நேரம் கிளாஸ் கண்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையா நடத்தியிருக்கோம் புரியல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேளுங்க கமெண்ட்ல இப்போ இந்த தெரிந்து கொள்வோம் பாத்துறோம் இப்போ ஒரு எழுத்தை எழுத சொல்றேன் உங்களை என்ன எழுத்துல சொல்றேன் காவ எழுதுங்க கா எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கேட்பீங்க காவா காவா சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க குரில் காவா நெடில் காவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதே மாதிரி ஆ எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப ஆவா ஆவா குரில் ஆவா ஆவா அப்படின்ற சந்தேகம் வருது அப்ப இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நம்ம குரிலுக்கு கரம் அப்படின்றத சொல்றோம் அகரம் எழுதுங்க ககரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி நெடிலுக்கு கான் எழுதுங்க கான் ககான் ககான் எழுதுங்க காகான் எழுதுங்க அதே மாதிரி ஆகான் எழுதுங்க சிம்பிளா வேணாம் இரண்டுமே வேணாம் நம்ம குரிலும் சொல்றோம் நெடிலும் சொல்றோம் அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்லுவோம் ஐகாரம் அவுகாரம் மகாரம் அவு ஏகாரம் எழுதுங்க ஆ காரம் எழுதுங்க அப்ப குரில் எழுத நம்ம சொல்லும்போது கரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெடில் எழுத்த சொல்லும் போது கான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இரண்டுமே நம்ம பொதுவா சொல்லலாம் அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம் கரம் கான் நெடிலுக்கு குறிலுக்கு கரம் கா குறுகிய கா வருது நெடிலுக்கு கான் நெடில் வருது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க அப்ப இரண்டுக்குமே சொல்லும் போது நம்ம காரம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் ஆயுத எழுத்தை குறிக்கும்போது கேணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அக்கேனம் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லணும் அக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அக் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அக்கேனம் எழுதுங்க அப்படின்னு அப்ப நீங்க இப்படி எழுதுவீங்க எழுதுங்கன்னா அக்கேனம் எழுதக்கூடாதுன்னு சொல்லணும் இப்படி எழுதணும் கேனம் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்ப இதுதான் இங்க தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நம்ம குற்றி எழுகிறோம் குற்றி வேற என்ன இந்த ஏழுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்ததான் வகுப்புலயே நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க தினை இரண்டு வகைப்படும் அப்படின்றது நம்ம ஆறாம் வகுப்புல முதலியல் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் தினை இரண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரிணை உயர்தினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதனை குறிக்கக்கூடியது உயர்தினை மனிதன் அல்லாத பிற அனைத்தையும் குறிக்கக்கூடியது அக்ரிணை இங்கே மனிதன் கடவுள் தேவர் ஒருவரையும் வச்சுக்கலாம் நமக்கு நன்னுள்ள பவனந்தி முனிவர் அதான் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் தொல்காப்பியர் நமக்கு மனிதரை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு உயர்தினை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மனிதரையோ கடவுளையோ தேவரையோ நீங்க ஒரு வானுலகரையோ குறிப்பிடும் போது நமக்கு உயர்தினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இங்க மனிதர் இருக்காரு இவரு நமக்கு என்னது உயர்தினை இங்கே ஒரு மனிதன் இருக்காங்க இவங்களும் நமக்கு உயர்தினை மனிதன் அல்லாத பிற அனைத்துமே பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் தாவரங்களா இருக்கட்டும் உயிரற்ற பொருட்களா இருக்கட்டும் மேஜையா இருக்கட்டும் தாவரங்கள்ல செடியா இருக்கட்டும் விலங்கினங்கள்ல மாடா இருக்கட்டும் பறவைகள்ல காக்காவா இருக்கட்டும் இவை எல்லாமே அக்ரிணை அப்படின்றதான் உயர்தினை அப்புடின்னா உயர்ந்தது அக்ரிணை அப்புடின்னா உயர்வு அல்லாதது தாழ் சொன்னா நல்லா இருக்குமா தாழ்ந்தது மாட்டை போய் தாழ்ந்தது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதனால உயர்ந்தது அல்லாதது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு தமிழனுடைய பெருமை அப்படினே நம்ம சொல்லலாம் எப்படி ஒரு விஷயத்த இதை போய் தாழ்ந்ததுப்பா இந்த மாடு தாழ் தினை அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா அதனால என்னன்னு சொல்றாங்க அக்ரிணை உயர்ந்து உயர்ந்தது அல்லாத திணை உயர்தினை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதனோட இன்னொரு பிரிவு என்னவோ வருது உயர்ந்தது அல்லாத தினை அப்படின்னு சொல்லி அக்ரிணை சொல்றோம் அப்போ உயர்தினைனா மனிதனை குறிக்கக்கூடியது அக்ரிணைனா மனிதன் அல்லாத பிற அனைத்தையும் குறிக்கக்கூடியது அடுத்து வேற என்ன குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொகை சொற்கள் அப்படின்ற ஒண்ணு கொடுத்துருக்காங்க தொகை சொற்களும் ஏற்கனவே பார்த்ததுதான் நம்ம தொகை சொற்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான் இங்க உங்களுக்கு உயர்தினை அக்ரிணி எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க வயல்னா அக்ரிணை முகிலன்னா மனிதன் உயர்தினை குதிரைனா அக்ரிணை கயல்வினைனா உயர்தினை தலைவினா உயர்தினை கடல்னா அக்ரிணை ஆசிரியர் உயர்தினை புத்தகம் அக்ரிணை சுரதா உயர்தினை மரம் அக்ரிணை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதுங்க பிரிச்சு நீங்க எழுதுங்க ஓகேவா அடுத்து தொகை சொற்களை விரித்து எழுதுக நமக்கு இது ஏற்கனவே தெரியும் தொகை அப்புடின்னா உள்ளுக்குள்ள ஏதோ மறைத்து வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தொகைனா உள்ளே எதையோ மறைந்து வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம பிற்காலத்துல நம்ம எட்டாம் வகுப்பு பார்க்கிறப்ப பார்ப்போம் தொகை நிலை தொடர் தொகாநிலை தொடர் எல்லாம் பார்ப்போம் தொகைனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப இருதி அப்படின்னா நமக்கு என்னது உயர்தினை அக்ரிணை அப்ப இதைதான் தான் நம்ம தொகைச்சொல் அப்படின்னு சொல்றோம் தொகைச்சொல்லை விரித்து எழுதுதல் அப்படின்றது நமக்கு சிலபஸ்ல இருக்கு தொகைச்சொல் அப்படின்னா இப்ப இருதிணை இருதிணை அப்படின்ட்டு நம்ம சுருக்கமா சொல்லிடுறோம் உயர்திணை அக்ரிணை அதுதான் அதனுடைய எழுதுதல் அப்ப இது நமக்கு சு தொகைச்சொல் உள்ள மறைத்து வச்சிருக்கு உயர்தினை அக்ரினை இந்த இரண்டு விஷயம் மறைச்சு வச்சிருக்கு தனக்குள்ள முக்கணி மாப்பளா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாட் திசை அப்படின்னா நான்கு திசை ஐவகை நிலைனா நமக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவைனா நமக்கு இனிப்பு புளிப்பு சுவர் நம்ம கார்ப்பு கசப்பு இதெல்லாம் சொல்லிடுவோம் இல்லையா அதெல்லாம் அறுசுவை அப்ப தான் நம்ம தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப இதோட உங்களுக்கு ஆறாம் ஏழாம் வகுப்பில் ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தை ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு முதல் இயல் முதலாவது இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் அனைத்தும் நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வகுப்புல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கிளியர் பண்ணிடலாம் நம்ம ரொம்ப தான் கொண்டு போயிருக்கோம் ரொம்ப பொறுமையா தான் கிளாஸ் கொண்டு போயிருக்கோம் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை அதை கேளுங்க அப்படியும் புரியலைன்னா நம்மள்ட்ட வந்து கேளுங்க ஓகேவா அப்போ நம்ம முதல் இயல் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம அடுத்த வகுப்புல இரண்டாவது இயலுக்கான என்னென்ன இலக்கணம் இருக்கு அப்படின்றத பார்த்திரோம் அதுல நாலு வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அது பால் ஆண்பால் பெண்பால் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓகேவா அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்